இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம மசாலா பொருட்கள் அதிகம் சேர்க்காத சிம்பிளான கேரட் முந்திரி கறி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் இருந்தால் போதும், சட்டினி இந்த குருமாவை ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் கேரட் 2, சின்ன கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2. 5-6 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி பியூரியாக எடுத்து வச்சுக்கோங்க. 15 முந்திரியை தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, முந்திரி தூள் 2 ஸ்பூன். கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் ஊறின இந்த முந்திரியை சின்ன சின்ன பீஸாக கிள்ளி வச்சுக்கோங்க. பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து 1 சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் முழுசாக வதங்காமல் கண்ணாடி மாதிரி ஆனதும் கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துருங்க. பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் நல்லா இறங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. தக்காளி பேஸ்ட் ஓரளவு கொதிச்சு வந்ததும் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதனுடைய பச்சை வாசனை போனதும் கிள்ளி வச்சிருக்கிற முந்திரியை இதில் சேர்த்துருங்க. வேக வச்ச கேரட்டை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கேரட் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதிலேயே தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது ஓரளவு கொதிச்சு வந்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற 2 ஸ்பூன் முந்திரித்தூளை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. முந்திரித்தூள் இதில் சேர்த்துருக்கிறதுனால மசாலா கெட்டிப்பட்டுடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் சட்டுன்னு ஒரு குருமா வேணும்னா 10 நிமிஷத்தில் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் தேங்காய் சேர்க்காததுனால இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட் காஜு கறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.